ஹலோ சைடெக் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, உங்களுக்கு ஆறாத மனக்காயம் உள்ளதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு 9 விதமான அறிகுறிகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆறாத மனக்காயம் அப்படின்றத அன்ஹீல்டு ட்ராமா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ட்ராமானா என்ன? ட்ராமா அப்படின்னாக்கா நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு அதிர்ச்சி சம்பவம், அல்லது ஒரு மனக்காயம், அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத, அல்லது மறக்க முடியாத, சகிச்சுக்க முடியாத, ஜீர்ணிச்சிக்க முடியாத ஒரு நிகழ்வு. இது மாதிரி ஒன்று நம்ம லைஃப்பில் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடலில் ஏற்படுற ஒரு காயம் மட்டும் அல்லாமல் இது மனசில் ஏற்படுற ஒரு காயமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ரீதியான ஒரு துன்புறுத்தலோ, அல்லது மன ரீதியான ஒரு துன்புறுத்தலோ, அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்போ, அது உயிரிழப்போ அல்லது உடல் சார்ந்த இழப்போ அல்லது ஒரு மிக பாதித்த ஒரு அவமானமோ, அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒன்று உங்களால் மறக்க முடியாத ஒரு விஷயம் உங்கள் கடந்த காலத்தில் நடந்திருக்கு, அது இப்போ வரைக்கும் உங்களால் அதை மறக்க முடியல, அது ஒரு ஆறாத ஒரு மனக்காயமாக இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த நிகழ்வை ஞாபகப்படுத்திக்கிட்டே உங்களை அது தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட ஒன்று தான் இந்த ட்ராமான்னு சொல்லக்கூடியது. உங்களுக்கு புரியும் விதமாக அதை நான் கொஞ்சம் எளிமையாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கேன். அதாவது அன்ஹீல்டு ட்ராமா, ஆறாத மனக்காயம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு 9 விதமான அறிகுறிகள் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை நான் அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைட்டெக் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை இப்போ பார்த்துட்ருக்கோம். அங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஆறாத மனக்காயம் இருக்குதான்றதுக்கான என்ன விதமான அறிகுறிகள் உங்களுக்கு இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் அறிகுறி, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச், அதாவது என்னென்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் ஒன்று நிகழப்போதுனா கூட அது வந்து இது ஒரு தடையாக இருந்துகிட்டே இருக்கும். நீங்களே அதுக்கு ஒரு தடையாகவும் ஒரு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டும் இருப்பீங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஆறாத மனக்காயம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறதுனால இப்போ புது மாற்றத்தை உங்களால் அதிலேருந்து ஏற்றுக்க முடியாது, அந்த மாற்றத்தை உங்களால் சகிச்சுக்க முடியாது. நீங்கள் அதை தடுத்துக்கிட்டே இருப்பீங்கள், அதுக்கு எதிரான ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது என்ன அப்படின்றது அது உங்களால் மட்டும்தான் அதை வந்து யூகிக்க முடியும். ரெண்டாவது விஷயம் என்ன பார்ப்போம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் செய்யப்படுற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. திட்டம் அப்படின்னாக்கா எது ஒன்றுமே இயல்பாக நடக்கிற மாதிரி உங்களால் நினச்சிக்க முடியாது. திட்டம் வந்து ஒரு சின்ன சின்ன பிளான் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், திட்டம் இல்லாமல் உங்களால் வந்து அதை செயல்படுத்தவே முடியாது, அப்படி இருக்கும். மூணாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தோல்வி பற்றிய பயம் இருக்கும். இந்த விஷயத்தை நம்ம பண்ணுறோமே, இதனால் என்ன நடக்கும், இது தோற்றுருவோமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து என்னன்னாக்கா, ஏன்னா இது வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தோடு இது தொடர்புடையது. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, வெற்றி பற்றிய பயமும் இருந்துக்கிட்டு இருக்கும், வெற்றி பற்றிய பயமும் இருக்கும். ஜெயிச்சிட்டுன்னு வச்சுங்க, என்ன பண்ண போகிறோம், அது என்னவா நடக்கும், அது என்னவா ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான பயமாக இருக்கும். இந்த தோல்வி பற்ற பயமும் ஸ்ட்ராங்காக இருக்கும், வெற்றி பெற்ற பயமும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அஞ்சாவது விஷயம் பார்க்கும், கவனம் வைக்க முடியாது. கவனம் வைக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமம் ஏற்படும், கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டியான ஒன்றாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இது அஞ்சாவது விஷயம். ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு உண்மையிலே ஹெல்ப் வேணும், ஆனால் அந்த ஹெல்ப் கேட்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும், ரொம்ப சிரமமாக இருக்கும். எப்படி நம்ம ஹெல்ப் கேட்குறது, எப்படி நம்ம இதை சொல்கிறது, எப்படி நம்ம இந்த விஷயத்தை எனக்கு இது மாதிரி வேணும்னு கேட்குறதுன்றதுல ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஏழாவது விஷயம் பார்ப்போம். ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் உங்களையும் மற்றவங்களையும் எப்பயுமே ஹர்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, காயப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் காயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த ஆறாத மனக்காயம் தான் இந்த செயல்களை செய்ய வைக்குது அப்படின்னு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். எட்டாவது விஷயம் என்னன்னாக்கா, உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லக்கூடியது, உங்களுடைய சுய மதிப்பு, தன் மதிப்பு அல்லது சுய மரியாதைன்னு சொல்லுவோம், அந்த சுய மரியாதையை வந்து மெயின்டைன் பண்ணுறதில், வளர்த்துக்கிறதுல ரொம்ப கஷ்டம் இருக்கும். ஏன்னா உங்களை நீங்களே ரொம்ப குறைச்சி மதிப்பிடுவீங்க. உங்களை உயர்வாக நினைக்கிறதுல, உங்களை மதிப்பாக, உங்களை நீங்களே மதிப்பாக நடத்துறதில் உங்களுக்கு ஒரு சிரமம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்குது அப்படின்னாலும் கூட உங்கள் மனசில் ஒரு ஆறாத ஒரு மன கஷ்டம், ஒரு மன காயம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த 9வது விஷயம் பற்றி பார்ப்போம். இங்கே மருத்துவர்களால் அல்லது மருத்துவத்தால் விளக்க முடியாத, புரிய வைக்க முடியாத சில அறிகுறிகள் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் எளிமையாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். உடம்பில் சில அறிகுறிகள் அல்லது வலிகள், சில தொந்தரவுகள் இருக்கும். நீங்கள் டாக்டரை பார்க்குறீங்க, நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா கூட ரிப்போர்ட் வந்து நார்மலாக தான் வரும், ரிசல்ட் நார்மலாக தான் வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ
உங்களுக்கு தோணும் உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நமக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது, நோய் இருக்குன்ற மாதிரியான உணர்வு ஏற்படும். ஆனால் டாக்டரை பார்க்கும்போது ரிப்போர்ட்டில் எந்த விதமான ரிசல்ட்டுமே வராது. அதாவது மருத்துவத்தால் விளக்க முடியாத சில அறிகுறிகள் வந்து உடம்புல இருக்குது அப்படின்னாக்கா, ஸோ உங்கள் மனசில் ஒரு ஆறாத ஒரு மனக்காயம் இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் உங்களோட நடந்திருக்கு, அது இன்றைக்கு வரைக்கும் உங்களால் மறக்க முடியல, இல்லை ஏற்றுக்க முடியல, இல்லை விளக்க முடியல, விட முடியல, அது உங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குது, அது இன்னும் ஆறாமலே இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். இதுதான் வந்து அன்ஹீல்டு ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்காக முக்கியமான ஒரு 9 விதமான அறிகுறிகளை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைட்டிக் தமிழ் மூலமாக இந்த விதமான பாயிண்ட்ஸை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் நிச்சயமாக ஒரு உளவியல் சிகிச்சையாளரை, ஒரு உளவியலாளரை, ஒரு உளவியல் மருத்துவரை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும், இல்லை நீங்கள் அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணணும். இந்த ஆறாத மனக்காயத்தோடையே உங்கள் வாழ்க்கை இருக்குது அப்படின்னாக்கா உங்களால் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது, எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் முழுசாக ஈடுபட முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. ஸோ இதுக்கான உளவியல் சிகிச்சைகள் இருக்குது. அந்த உளவியல் சிகிச்சைகளை நீங்கள் எடுத்துக்கும்போது நீங்கள் நிச்சயமாக அதிலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்றத நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான ஆறாத மனக்காயம் உள்ள நபர்களுக்கும் கஷ்டப்படுற நபர்களுக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். லைக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஏதாவது சந்தேகம் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு ஒரே வார்த்தையில் கேட்குறீங்க. தீர்வுன்றது ஒரே வார்த்தையில் சொல்ல முடியாது. உங்களை முழுசாக அனலைஸ் பண்ணணும். உங்கள் மனசில் என்ன விதமான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்றத ஆராய்ச்சி பார்க்கணும். அந்த சம்பவங்களுக்கான காரணம் என்ன, எவ்வளோ நாட்களாக இருக்குது, என்ன விதமான எண்ணங்கள் உருவாயிருக்கு, என்ன விதமான குணத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு, பழக்க வழக்கங்களை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்றதை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி அதற்கேற்ற மாதிரியான வழிமுறைகளை சீரமைச்சு அதை படிப்படியாக உங்கள்கிட்ட கொடுத்து அதற்கான பயிற்சிகள் கொடுத்து அதுலேருந்து மீட்டெடுக்கணும். இது ஒரு வரியில் பதில் சொல்கிற ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் அரசு உதவி என்ன, நான் சில வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அவைகளையும் பாருங்கள். அரசு மருத்துவர்களையோ அல்லது நீங்கள் தனியார் மருத்துவர்களையோ நீங்கள் அணுகுனீங்கன்னாக்கா அவங்க அதுக்கு நிச்சயமாக உதவி பண்ணுவாங்க. ஆலோசனையும் உடவியல் சிகிச்சையும் இவைகளுக்கு இருக்குது, அதில் நீங்கள் பயன்படுத்திக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.